வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் விற்கக்கூடிய மைனோஸை நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு முட்டை வேணும் நான் மிக்சி ஜாரில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இதை நம்ம பீட் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா கிரைண்ட் ஆகி வந்திருக்கும் இது கூட நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க அதை இப்படி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம் எண்ணெய் ஆயில்னாலும் நீங்கள் சேர்க்கலாம் அந்த ஆயிலோட ஸ்மெல் அந்த மைனேஸில் ஸ்மெல் இருக்கும் அதனால் ஸ்மெல் இல்லாத நீங்கள் ஆயிலாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா மைனேஸ்லையும் எந்த ஸ்மெல்லுமே வராது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அடித்து எடுத்துக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அடித்து எடுத்துக்கிடணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் ஊற்றி அடிக்கணும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் அரைச்சிக்கிடுவோம் அந்த பேஸ்ட் அளவு உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் கட்டியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இதை குழந்தைங்களுக்கு சிக்கன் மட்டன் எதுலனாலும் நீங்கள் கொடுக்கலாம் என்னோட குழந்தைங்க சப்பாத்தி இட்லிக்கு கூட சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வீட்டில் தாராளமாக பயப்படாமல் செஞ்சு கொடுக்கலாம் இது செஞ்சு கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக உடம்பு குண்டாகும் ஏன்னா இதில் முட்டை இருக்குது எண்ணெய் இருக்குது அதனால் ரொம்ப வேகமாக குழந்தைங்களுக்கு உடம்பு வைக்கும் அது மட்டும் இல்லை இது ஹெல்தியும் கூட பெரியவங்களுக்கு தான் ஆயில் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற டென்ஷன் இருக்கும் ஆனால் குழந்தைங்களுக்கு நெய் எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நல்லாவே கொடுங்க அவங்களுக்கு தேவையான சத்துக்களை தான் அது கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஃபீடிங் pregnancy அப்புறம் நியூ babies பேபீஸ்க்கான நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம சேனலை subscribe பண்ணி பாருங்கள் எது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்